உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் மிகப்பெரிய அளவில் இப்போ அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஆட்கொல்லி தான் இப்போ முழுக்க முழுக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் அச்சுறுத்த ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தமிழகத்திலையும் இந்த கண்ணுக்கு தெரியாத ஆட்கொல்லியால் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை பேர் இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட 7529 பேர் பாதிப்படைந்து அதில் 653 பேர் குணமடைஞ்சு 242 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்தியாவில். இதில் தமிழகத்தில் மட்டுமே 969 பேர் பாதிக்கப்பட்டு இன்றைய தினம் மட்டுமே 58 பேர் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 உயிரிழப்புகள் தமிழகத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கு. தமிழகத்தில் ஊரடங்கை மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்க முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் April 30 வரைக்கும் ஊரடங்கு உத்தரவு நீட்டிப்பு அப்படின்ட்டு முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. மேற்கு வங்க மாநிலத்திலையும் June 10 வரைக்கும் பள்ளிகள் மூடப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் April 30 வரைக்கும் ஊரடங்கை நீட்டிக்க பிரதமர்கிட்ட முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்திருக்காங்க. ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறது ஏற்பட்டு இந்த அளவுக்கு மக்கள் எல்லாரும் அரசாங்கத்தினுடைய உத்தரவின் பேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருந்தும் கூட தமிழகத்தில் 969 பேருக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத ஆட்கொல்லியால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதில் 10 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர் இந்த கண்ணுக்கு தெரியாத ஆட்கொல்லியால் உயிரிழந்திருக்காரு. இந்த கண்ணுக்கு தெரியாத ஆட்கொல்லியால் மக்கள் யாருமே பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஏராளமான நலத்திட்டங்களை மக்களுக்கு அறிவிச்சிட்ருக்காங்க. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் ஆரம்பித்து ஏராளமான விஷயங்களை தமிழக அரசு செஞ்சுட்டு வராங்க. எல்லாத்தையும் தாண்டி மக்கள் வெளியில் வரும் பொழுது முகக்கவசம் அணிஞ்சிட்டு தான் வரணும் அப்படிங்கிறது உட்பட ஏராளமான கோரிக்கைகளை தமிழக அரசு விடுத்திருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு சில மக்கள் வெளியில் போகிறது வரதை தவிர்க்காமல் வெளியில் எப்போதும் போல சகஜமாக நடமாடிட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த அளவுக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத ஆட்கொல்லி தொற்றானது பெரிய அளவில் பரவுறதுக்கு காரணம் அமைஞ்சு போச்சு அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லார் மத்தியிலையுமே மிகப்பெரிய அசாதாரண சூழல் ஏற்பட இந்த தொற்று தான் காரணமாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதிலிருந்து எப்படி மக்கள் மீண்டு வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லார் மத்தியிலையுமே இருந்துட்டுருக்கு. எல்லாரும் மிகப்பெரிய அளவில் கவலைப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த தொற்றுக்கு இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படாதது தான் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இனிவரும் காலங்களில் இந்த தொற்றுக்கான தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இன்று 8 பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்ற போகிற உரையில் ஊரடங்கு உத்தரவு நீட்டிப்பது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.